என் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் என் ஸ்ட்ரேஞ்சரு அப்புறம் ரோட்டில் போகிறவங்க வரவங்க எல்லாருமே வந்துட்டு அவர் ரொம்ப ரொம்ப அல்பத்தனமாக சீப்பாக போயிட்டு அண்ணன் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா சொல்லிட்டு அவங்க கேட்டு கெஞ்சலாம் ஆரம்பிச்சிருக்கேன். சண்டே ஆனால் வந்துட்டு எனக்கு வந்து கிரிக்கெட் விளாட்ற பழக்கம் எனக்கு இப்போ வரைக்குமே இருக்குது. அப்போ பசங்களாம் வந்து ஃபோன் வச்சுட்டு விட்டு போயிடுவாங்க, அவங்க பேட்டன் லாக்கே எல்லாருமே வச்சுருக்கேன், அப்படி எடுத்து எடுத்து சப்ஸ்கிரைப் போடு 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 பெல் பட்டன் போடு 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 போடுவோம்னா ஃபோனில் பார்த்தா உடனே வந்துட்டு 51 சப்ஸ்கிரைபர் வீட்டு வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவேன். அப்புறம் வந்து என்ன ஒன்று சினிமாவே இல்லையாடா, உன் வீடியோ நல்லா இருந்தால் நாங்களே சப்ஸ்கிரைப் பண்ண போகிறோம், எதுக்கடா உனக்கு இந்த மானம் கட்ட பொழுப்பு, ஏன்னா நீ தான் என்ன தான் சோதனை நான் திட்டேன் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேச ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தனா வச்சான், டேய் நல்லா வீடியோ பண்ணால் நாங்களே சப்ஸ்கிரைப் பண்ண போகிறோம், நீ எதுக்கு பண்ணிட்டு இருக்கேன், நீ என்ன மிஞ்சி மிஞ்சி போன ரெண்டு வீடியோ பண்ணுவேன், அதுக்கப்புறம் திரும்பி உங்கள் அம்மா சொன்னால் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவேன், இதுக்கு எப்படி உனக்கு ஏன்டா தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ பட் இதெல்லாம் போக ஆரம்பிச்சேன். ஒரு இடத்துக்கு போகிறப்போ ஒரு பையன், அண்ணன் நீ ஸ்ரீராம் அண்ணன் தானே, உங்கள் வீடியோ நான் பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கணும் அப்படின்னா, அப்போ தான் அந்த ரெக்க கட்டி பறக்குற சின்ராசத்துக்கு அப்புறம் கையில் பிடிக்க முடியாதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு மூமெண்ட் ஆகிடுச்சு.